இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பார் சிம்பிள் வந்து மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாலிட் லேயர் ஒன்று, நியூ காம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே க்ரியேட் பண்ணிட்டு ஒரு சாலிட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஓகே சாலிட் லேயர் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் லேயரில் ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்லைட்டாக பிளாக் கலர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பார் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பார். ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மாஸ்க். அதே மாதிரி இங்கே இன்னொரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இல்லைன்னா இதே மாஸ்க்கை வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா டூப்ளிகேட். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இதை வந்து சாரி இதை மூவ் பண்ணும்போது கண்ட்ரோல் டி க்ரியேட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணுறோம். இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மூவ் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வரும். மறுபடியும் கண்ட்ரோல் டி. ஸோ இதை வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு இன்னொன்று வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் சேட் சேட். ஸோ இதை வந்து இன்னும் தின்னாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாஸ்க்கை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒரு தின்னாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டி ஷிஃப்ட் பிடிச்சிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அகெயின் கண்ட்ரோல் டி ஷிஃப்ட் பிடிச்சிட்டு. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு மூவ் பண்ணிட்டு ஸோ இன்னொன்று கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். மொத்தம் நாலு இல்லைன்னா அஞ்சு. ஓகே ரைட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒன்று மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி நம்ம பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட் டூல் அலைன்மெண்ட்டு விண்டோ. ஓகே ஓகே, அலைன்மெண்ட் விண்டோ இங்கே வந்துச்சு. ஜஸ்ட் சென்டர். ஸோ சென்டர் கொடுத்துட்டு இதெல்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் சென்டர் தென் டிஸ்ட்ரிபியூஷன் வராது, ஏன்னா அது தனித்தனி மாஸ்க்காக இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போது இதில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஆங்கர் பாயிண்ட் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்து வந்து ஓகே. ஸோ இதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதோட ஆங்கர் பாயிண்ட், ஸோ நான் ஆங்கர் பாயிண்ட் இங்கே மூவ் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து அதை பேஸ் பண்ணி அங்கே எங்கே ஆங்கர் பாயிண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறோம், இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிடுறேன் நாலு சாலிட். இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த மூணையும் வந்து மூணு மாஸ்க்கையும் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, செகண்ட் இதில் ஃபஸ்ட்டு இதை விட்டுலாம், தென் தேர்டும் ஃபோர்த்தும் டிலீட் பண்ணிடுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் டிலீட் பண்ணிட்டு தேர்டை டிலீட் பண்ணிடலாம். இப்போது அதே மாதிரி இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டிலீட் பண்ணிட்டு இதை டிலீட் பண்ணிட்டு
ஓகே. ஸோ இப்போ நான் இதோட ஆங்கர் பாயிண்ட்க்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது வந்து இந்த மாஸ்க்கோடது, இந்த மாஸ்க்கோட ஆங்கர் பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதோடய பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறக்கு. ஸோ நம்ம வந்து இது யூஸ் பண்ண ஆங்கர் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் வை ப்ரெஸ் பண்ணிட்டு இதோட ஆங்கர் பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே கொண்டு வந்து செட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்கேல் பண்ணேன்னா பாருங்கள், இங்கிருந்து பேஸ் பண்ணி அது ஸ்கேல் ஆகும். ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் ஆங்கர் பாயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து அனிமேஷன் வந்து 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட் அனிமேஷனாக வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், 10 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் ஒர்க் ஏரியா. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு அனிமேட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஒரு சாலிட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு, அந்த சாலிட் வந்து ஜஸ்ட் ஓகே ரைட். ஸோ இதை வந்து கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணிட்டு, இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இதோட ஷேப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட ஷேப்புங்கிறது பாத்துக்கு வந்து மாஸ்க் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் இங்கே வரும்போது 1 செகண்ட்ஸ் வரும்போது, ஐ மீன் கொஞ்சம் கம்மி பக்கமாக வரும்போது இதோட ஷேப் வந்து கீழே அப்படியே மூவ் பண்ணுற, ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க மூவ் பண்ணும்போது மட்டும். ஸோ ஜஸ்ட் கீழே கொண்டு வந்துடலாம். அகெயின் இங்கே போகும்போது இது வந்து மேலே ஷிஃப்ட் பிடிச்சிட்டு கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, ஸோ இது ஒரு லூப் மாதிரி ஆகும். ஓகே, ஸோ இதே வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட், அகெயின் பேஸ்ட். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகே ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஒரு லூப் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் ரைட். ஓகே, ஸோ அதே மாதிரி சேம் இதே வேல்யூ வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ஷேப் பார்த்துல ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இது அப்ளை பண்ணும்போது என்னன்னா இது சேஞ்ச் ஆகும், பட் இதில் ஒரு வேரியேஷன் காமிக்கணும் நம்ம. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்லோ பண்ணுற மாதிரி, ஸோ இதை மூவ் பண்ணுறோம். மூவ் டூல் இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட், ஸோ அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இது இங்கே வரும்போது இது வந்து ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஷிஃப்ட், இங்கே 4 ரேஞ்சுக்கு இங்கே இவ்வளோ தூரம் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இங்கே வரும்போது இது மறுபடியும் கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். தென் இங்கே வரும்போது இது இவ்வளோ தூரம் கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ இது வரும்போது இது ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, ஸோ இதுக்கும் ஒரு வேரியேஷன். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுற, காப்பி பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பேஸ்ட். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேஸ்ட். ஸோ இதையும் பேஸ்ட். ஸோ ஒரு தடவை பண்ணிட்டா போதும். ஸோ இட்ஸ் ஈஸி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஓகே சார். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு மாஸ்க்கும் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து இதை பண்ணணும். ஸோ இதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு பாத். ஸோ இது வந்து அதோடய வேரியேஷன் காமிக்கணும்.
ஸோ நான் இங்கே வரும்போது மட்டும் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு, சாரி ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே, இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்துக்கிறோம். தென் இது இவ்வளோ தூரம், தென் இவ்வளோ கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த டைமில் இது இங்கே கொண்டு போய்க்கிறேன். இந்த டைமில் இது வந்து இந்த ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு, ஸோ இப்போது இதே வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ மூணுமே டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. ஸோ இங்கே வச்சுட்டு அடுத்தது, தென் இதுவும் இங்கே வச்சுட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து வச்சுட்டு ஷேப்பு வந்து, அதாவது மாஸ்க் பாத் வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போது இது டிஃப்ரெண்ட்டாக வரணும், அதனால் வந்து இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் பிடிச்சி மூவ் பண்ணிட்டு, ஸோ இங்கே வரும்போது ஓகே. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது இங்கே போகும்போது ஜஸ்ட் இவ்வளோ தூரம், இங்கே வரும்போது இதை ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பேஸ்ட் ஓ பேஸ்ட். ஸோ இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மியூசிக் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு, இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தோம் அப்படின்னா ப்ரீ காம்ப் கேட்கும். அப்படின்னா காம்போசிஷனில் போய்ட்டு ப்ரீ காம்ப், ஓகே கண்ட்ரோல் லேயரில் போய்ட்டு ப்ரீ காம்ப், அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தோம் அப்படின்னா காம்போசிஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து கம்பைன்ட் அப்படின்னு சொல்லி கம்பைன் வச்சுக்கலாம், இல்லைன்னா இதை அனிமேஷன் லேயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது தனியாக அனிமேட் ஆகும். இதை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த காம்போசிஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயரை ஆட் பண்ணிட்டு இந்த லேயரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரேடியண்ட், ஸோ கிரேடியண்ட் இது வந்து ஆட் பண்ணிட்டு ஓகே. ஓகே, ஸோ இந்த கிரேடியண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஓகே, ஸோ இந்த கிரேடியண்ட்டில் ஸோ கிரேடியண்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயரில் ஆக்சுவலாக பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயரை வந்து டிலீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இப்போ அனிமேஷன் லேயரில் இதில் போயிட்டு, இதில் வந்து கிரேடியன்ட் பதிலாக ரேம்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ ரேம்ப் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு வந்து இதில் ட்ரா பண்ணுறேன். இப்போ ரேம்பில் வந்து நம்ம ரெண்டு கலர் வந்து அப்ளை பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் கலர் என்ன, அதே மாதிரி எண்ட் கலர் என்ன அப்படின்ட்டு. இப்போ நான் ஸ்டார்டிங் கலர் வந்து சப்போஸ் நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா க்ரீன் டெம்ப்ட் கொடுக்குறேன். தென் எண்ட் கலர் வந்து ஒயிட் கலர், சாரி ஸ்டார்டிங் வந்து ஒயிட் கலர் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே போகும்போது இங்கே ஒயிட் கலரும் கீழே வந்து ரெட் கலரும், சாரி க்ரீன் கலரும் இருக்கும். ஸோ நான் இன்னும் க்ரீன் கலர் வந்து இன்னும் டார்க் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இது வந்து க்ரீனுக்கு கொஞ்சம் க்ளோஸான கலராக கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஓகே, ஸோ இது வந்து க்ரீன் கலர். ஓகே,
ரைட். ஸோ க்ரீன் க்ளோசஸ்ட் கலர். ஸோ இந்த வேல்யூ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இல்லைனா இதே ரேம்பை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாரி டிலீட் பண்ணிட்டு டூப்ளிக் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஒன்றுலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டேஷடு லைன்ஸ் மாதிரி கூட க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதை வந்து கார்டு அப்ளை பண்ணி கூட பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அனிமேஷனில் கம்போசிஷனில் போய்ட்டு கார்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கார்டு வைப் வரும். ஸோ அதை கொண்டு வந்து இந்த லேயரில் போட்டுறோம். போட்டுட்டு இதில் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஜீரோ பண்ணிட்டு, ஓகே ஜீரோ, காலம்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுறோம். சாரி, காலம்ஸு ஜீரோ பண்ணிட்டு ரோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக வரும்போது சேஞ்ச் ஆகும். ஸோ சேம் வைப் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிட்டு இதுலேயும் தென் இதுலேயும் இதுலேயும் பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து பேஸ்ட். ஸோ கொடுத்துட்டு இப்போது இதில் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்து நம்ம கார்டு கொடுத்துருக்கனால இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு அது ப்ளே ஆகிறது வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மியூசிக் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.